Good morning, my dear children. Today we see the subject in maths. Last class we stopped, we seen 3D shapes and numbers name. 3D shapes pathom last class la. Cone and cylinder pathom. 3D shapes enna pathom? Cone and cylinder. Cone paakalam. Cone ku nariya examples la kile down la koduthirukanga. சரிங்களா, கோனுக்கு என்ன ஸ்பெல்ல? COONE, கோன். இப்போ கோனுக்கு நிறைய எக்ஸாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, நம்மளோட பென்சில் ஷார்ப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இது பண்ணி வச்சா என்னவாக இருக்கும், அது கோன் மாதிரி இருக்கும் அந்த ஷார்ப்னர் பண்ணறதுல. அப்புறம் நம்மளோட ஹைவே ரோடெலாம் பாருங்கள், ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிள் மாதிரி வச்சுருப்பாங்க, அது நம்மளோட கேப். இதெல்லாமே எப்படி இருக்கும், கோன் ஷேப்பில் இருக்கும். அடுத்து சிலிண்டர், சிலிண்டர் ஷேப்பில் பாருங்கள், நம்ம நிறைய வீட்லேயே நம்ம நிறைய திங்ஸ்லாம் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்க சிலிண்டருமே அந்த சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். அதுக்கு மேலே நம்மளோட செல்லு, நம்மளோட டிவி ரிமோட்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பேட்டரி போட்டுரு, அதுக்கு ரிமோட் போட்டிருப்பாங்க பாருங்கள், ரிமோட்டில் செல்லாம் போட்டிருக்காங்களா, செல் எல்லாமே சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். சரிங்களா, அடுத்து நம்பர்ஸ் நேம் பார்த்தோம். நம்பர்ஸ் நேமில் 1 to 20, சரிங்களா, நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, நல்லா ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போகலாம். டுடே வி சீ த டாபிக் இன் ப்ரீடிசஸர், சக்சஸர் அண்டு பிட்வீன் நம்பர்ஸ். சரிங்களா, இப்போ நம்ம ப்ரீடிசஸர் அப்படின்னா என்ன, பிஃபோர் நம்பர்னு சொல்லுவோம், அதாவது முன்னாடி இருக்கிற நம்பர் தான் பிஃபோர் ப்ரீடிசஸர். சக்சஸர் அப்படின்னு என்னது, சக்ஸஸ் அப்படின்னு என்னது, நம்ம அடுத்து நமக்கு ஒரு செயல் செஞ்சால் முடிஞ்சிருக்கிறது கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி சக்ஸஸ் சொல்லுவோம்ல. சக்ஸஸ் அப்படின்னா ஆஃப்டர் நம்பர், அதுதான் சக்சஸர். அடுத்து பிட்வீன், பிட்வீன் அப்படின்னு என்னன்னா இடையில், மிடிலில் இருக்கிறது தான் பிட்வீன். நம்ம ப்ரீடிசஸர், ப்ரீ அப்படின்னாவே பிஃபோர் நம்பர், நினைப்பு வச்சுக்கோங்க, ப்ரீ அப்படின்னாவே பிஃபோர் நம்பர், சக்சஸர்னாவே ஆஃப்டர் நம்பர், பிட்வீன்னா மிடில் நம்பர். சரிங்களா, இப்போ பாருங்கள், கீழே டவுனில் நிறைய பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 10 அனிமல்ஸ் அங்கே வரிசையாக லைனாக இருக்குது, இந்த பிக்சர்ஸ் வச்சு நம்ம சொல்ல போகிறோம் எது ஆஃப்டர் பிஃபோர். சரிங்களா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் நல்லா ரீட் பண்ணுங்கள், ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் த லைன். நம்ம லைன் எங்கே இருக்குது, லைனுக்கு முன்னாடி எந்த பிக்சர் இருக்குது, நல்லா பாருங்கள், எந்த பிக்சர் இருக்குது, டாங்கி இருக்குங்களா, லைனுக்கு முன்னாடி டாங்கி இருக்குது, இது லைனோட பிஃபோரு. ஹூ இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் த லைன், டாங்கி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹூ இஸ் ஸ்டாண்டிங் ஆஃப்டர் த பாண்டா, பாண்டாவுக்கு அடுத்து என்ன இருக்குது, என்ன பிக்சர் இருக்குது, என்ன அனிமல் இருக்காங்க, ஹார்ஸ், பாண்டாவோட அடுத்து என்ன இருக்குது, ஹார்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் பிட்வீன் எலிஃபன்ட் அண்ட் டாங்கி, எலிஃபண்ட்டுக்கும் டாங்கி நடுவில் இருக்குது ஸ்குரில், ஸ்குரில் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அணில். சரிங்களா, இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா பிட்வீன் சொல்லுவோம். சரிங்களா, இப்போ நம்ம பிக்சர்ஸில் பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்பர்ஸில் நம்ம எப்படி இந்த மாதிரி சொல்கிறது, ப்ரீடிசஸர்னு சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்பர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்களா, நம்பர் சீக்வன்ஸில் 0 to 9 லைன் போட்டு எழுதியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 0 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்குங்களா, அது 0 after 1, 1 ஆஃப்டர் 2, 2 ஆஃப்டர் 3, இதெல்லாம் என்னது, ஆஃப்டர் நம்பர், அதாவது சக்ஸஸர்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆஃப்டர் நான் சக்ஸஸ் தானே சொன்னோம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், 9 8 7 6 5 4 இப்படி போயிட்டுருக்குங்களா, இது என்ன சொல்லுவோம், பிஃபோர் நம்பர், அதாவது ப்ரீடிசஸர். ப்ரீ டிசிசர்னாவே பிஃபோர், நல்லா போச்சுங்க, ப்ரீ டிசிசர்னாவே பிஃபோர், சக்சஸர்னா ஆஃப்டர். அடுத்து பாருங்கள், பிட்வீன், பிட்வீன் அப்படின்னா இடையில், சரிங்களா, சென்டர்னு சொல்லுவோம் இல்லையா நார்மலாகவே, அதுதான் பிட்வீன் நம்பர்ஸ். கீழே பாருங்கள், எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இப்போ ப்ரீ டிசிசரில் என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 5 பிஃபோர் நம்பர் என்னது, 4. அடுத்து பாருங்கள், 10 பிஃபோர் நம்பர், 9. சக்சஸர், இப்போ சக்சஸர்னா ஆஃப்டர் நம்பர், 2 after 3, 8 after 9. அடுத்து பிட்வீன் நம்பர்ஸ், பிட்வீன்னா இடையில், மிடில் நம்பர் சொல்லுவோம் இல்லையா, பாருங்கள், 6 to 8 மிடில் என்ன இருக்குது, 7 ரெட்டிங் கிரீம்ஸ் எழுதியிருக்காங்களா, இதுதான் பிட்வீன் நம்பர். அடுத்து பாருங்கள், 3 5 சென்டரில், 4 இதுதான் இதனோட பிட்வீன் நம்பர். சரிங்களா, அடுத்து நம்ம புக்கில் இருக்க ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம், ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் த ப்ரீடிசஸர் கொடுத்துருக்காங்களா, 3 காலம் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் காலம் பாருங்கள், ரைட் த ப்ரீடிசஸர், அதாவது பிஃபோர் நம்பர். இப்போ நான் ஒவ்வொரு எக்ஸசைஸ் மட்டும் சொல்லணும், ரிமைனிங்லாம் நீங்கள் வந்து நீங்களாக பண்ணணும். சரிங்களா, நீங்களே தான் பண்ணிக்கணும், ரிமைனிங்லாம் நீங்கள் தான் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், 72 பிஃபோர் நம்பர் என்னது, 71. சரிங்களா,
அடுத்த ரெண்டு நீங்கள் வீட்லேயே பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ரைட் த சக்ஸஸரில் 37 ஆஃப்டர் என்ன நம்பர் என்னது 38 ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ரைட் நம்பர்ஸ் இன் பிட்வீன். இப்போ 25 26 பிட்வீன் என்ன நம்பர் இருக்குது 26 ரைட் பண்ணிட்டீங்களா. ரைட் பண்ணிங்களா, நீங்கள் ஹோம்ஒர்க்காக வீட்டில் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பிளேஸ் வேல்யூ. பிளேஸ் வேல்யூ எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நம்பர் சொல்கிறோம் இல்லையா, இந்த நம்பர்ஸ் வந்து இங்கே 1 digit இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறீங்க, 2 digit இருக்கும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது இல்லைங்களா. இப்போ பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம எல்லா நம்பர்ஸும் நம்மளால் ரீட் பண்ண முடியும். நிறைய நம்ம பெரிய பசங்களாகும்போது நிறைய நம்பர்ஸ்லாம் வரும், அதெல்லாம் ரீட் பண்ணுறதுக்காக தான் பிளேஸ் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். வேல்யூவில் அங்கே பாருங்கள் ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஒரு பிக்சரில் பாருங்கள் நிறைய திங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. குரூப் த ஆப்ஜெக்ட்ஸ் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் அண்ட் ரைட் த நம்பர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தனை டென்ஸ் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி எழுதணும், அடுத்து ஒன்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி எழுதணும், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்பர்னு எழுதணும். ஃபஸ்ட் காலம் பாருங்கள், க்ரீன் கலரில் ஒரு சிலிண்டர் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருக்காங்களா, எத்தனை டென்ஸ் இருக்குது மொத்தமாக அதில் 30 இருக்குது. கவுண்ட் பண்ணி பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோல் மொத்தமாக 30 இருக்குது. இப்போ 30 த்ரீ டென்ஸ்னு எழுதிக்கணும், ஃபஸ்ட் டென்ஸில் 3 எழுதிக்கணும். அடுத்து எத்தனை 1 digit இருக்குது 1, 2, 3, 4 அப்போ அங்கே 4 எழுதிக்கணும், அப்போ 34 எழுதிக்கணும் சரிங்களா. அதே போல் தான் கீழே ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள் 50 balls இருக்கும், அதாவது 50 balls இருக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 50 balls அப்படின்னா ஒரு 10 balls ஒரு 1 போட்டுக்கணும். அப்போ 50 balls டென்ஸில் ஒரு 5 போட்டுக்கணும், டென்ஸில் ஒரு 5 போட்டுட்டு ரிமைனிங் 6 ஒன்ஸில் எழுதிக்கணும். இப்போ என்னது 56 ரிமைனிங்லாம் நீங்கள் வீட்டில் நல்லா பண்ணிட்டு வாங்க, ஹோம்ஒர்க் பண்ணுங்கள் சரிங்களா. கம்ப்ளீட் த எம்டி பாக்ஸஸ் இந்த டேபிள் கிவன் ப்ளோ. அப்புறம் புக் எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அடுத்து பிளேஸ் வேல்யூ எப்படி எழுதணுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் 23. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 23 அப்படிங்கிறத ரீட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒன்ஸ் டென்ஸ் தெரிஞ்சிருக்கும். எப்பவுமே நம்பர்ஸில் லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம போகணும். லெஃப்டில் இருக்க நம்பர் வந்து ஒன்ஸாக இருக்கும், அதுக்கு அடுத்த நம்பர் ரைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் அப்புறம் டென்ஸ். இப்போ இருக்குங்களா, எழுதிருக்காங்களா, 3 மேலே ஓன் மிஸ் போட்டிருக்காங்களா ஒன்ஸ், அடுத்து 2 மேலே டீ போட்டிருக்காங்களா அதான் டென்ஸ். இப்போ எழுதியிருக்காங்க பாருங்கள் 2 tens 3 ones எழுதியிருக்காங்களா. அடுத்து பாருங்கள் 16 இருக்குது இல்லையா, அப்போ 16 6 அப்படிங்கிறது ஒன்ஸு, 1 அப்படிங்கிறது டென்ஸு. அப்போ எத்தனை டென் இருக்குது இல்லை 1 tens 6 ones. அடுத்து பாருங்கள் 55 கொடுத்துருக்காங்களா, 55 ஃபஸ்ட்டு 5 என்னது ஒன்ஸ், அடுத்து டென்ஸ், அப்போ 5 tens 5 ones சரிங்களா. இப்போ இது மாதிரியே எல்லா இந்த பேஜஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்குங்களா, அழகாக பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கம்பேரிங் நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். கம்பேரிங் நம்பர்ஸில் நிறைய திங்ஸ் வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் கூட மம்மி இதை கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அண்ணாவோட நம்ம கொண்டு சேர்த்து இருக்கணும் நினைப்போம் இல்லையா, அதுதான் கம்பேர்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ என்னோடய அண்ணா எப்படி இருப்பான், அவனோட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான், நீ எப்படி இருப்ப கொஞ்சம் கூலையாக இருப்பேன் இல்லையா, கொஞ்சம் குட்டி பையனாக இருப்பேன். அப்போ என்னது உனக்கும் அவனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா, இதை தான் நம்ம சொல்லுவோம் கம்பேர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்பர்ஸ் வச்சும் திங்ஸ் வச்சும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் மோர் ஆர் லெஸ், மோர்னா என்னது அதிகமாக இருக்கிறது, லெஸ்னால் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு பிக்சர் கொடுத்துருக்காங்களா, அந்த பிக்சரில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சீசம் பால்ஸ். சீசம் பால்ஸ் அப்படின்னா சொல்லுவோம் வீட்டில் செய்வாங்களே அம்மா இல் உரண்டை இருக்கு இல்லையா, அதான் சீசம் பால்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கூஸ்பெரிஸ் அப்படின்னு என்னது மலைநிலைக்கான்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ ரெண்டு பிக்சரையும் கொடுத்துருக்காங்க, எது ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஸோ பார்ப்போம் இல்லையா, எது அதிகமாக இருக்குது நம்ம எடுப்போம் என்னவாக இருக்குது, நம்ம கூஸ்பெரிஸ் தான் ரொம்ப மோர் தென்னாக இருக்குது நம்மளோட, நம்ம சீசன் பாலோட கூஸ்பெரிஸ் எப்படி இருக்குது மோர் தென் அதிகமாக இருக்குது, அதாவது கூஸ்பெரிஸ் ஆர் மோர் தென் சீசன் பால்ஸ் சரிங்களா. இப்போ மோர்னால் என்ன லெஸ்னால் தெரிஞ்சிட்டிங்களா. இப்போ வந்து சீசன் பால்ஸ் எப்படி இருக்குது லெஸ் தேன் கூஸ்பெரிஸ் ஓகேங்களா, இதை வச்சு மோர் லெஸ் இதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ கம்பேரிங் நம்பர்ஸில் நம்ம வந்து இது வரைக்கும் பிக்சர் வச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்பர்ஸ் வச்சு கம்பேர் பண்ண போகிறோம். மோர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல், மோர் தேன் அப்படின்னு என்னது எந்த நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க பாருங்கள், கொடுத்துருக்காங்க இல்லையா மோர் தேனில் நம்பர் கொடுத்துருக்காங்களா, அந்த நம்பரில் வந்து 3.8 கொடுத்துருக்காங்க. இதில் எது ரொம்ப அதிகமாக இருக்குது 3 or 8 எது 3 விட அதிகமாக இருக்குப்பா 8, அப்போ 8 சர்க்கிள் பண்ணிக்கிங்க. அடுத்து 62.59 இதில் எது ரொம்ப மோர் ரொம்ப இதை விட எது ரெண்டில் எது ரொம்ப அதிகமாக இருக்குது 62, அப்போ 62 சர்க்கிள் பண்ணிக்கிங்க. அடுத்து லெஸ் தேன், லெஸ் தேன் அது ரொம்ப கம்மியாக இருக்கிறது, ஒரு ரெண்டு திங்ஸ் காமிச்சு எது ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறது அப்படின்னு கேட்டால் இப்போ 9.6 எது நம்பர் லெஸ்ஸாக இருக்குது 6 லெஸ்ஸாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 29.84 எது லெஸ்ஸாக இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா 29. அடுத்து பாருங்கள் ஈக்குவல் கொடுத்துருக்காங்களா, ஈக்குவல் அப்படின்னு என்னது சமமாக இருக்கிறது,
நம்ம வீட்டில் கூட என்ன பண்ணுவோம், நம்மளோட அண்ணா தம்பி கூட நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு திங்ஸு ஆளுக்கு பாதியாக வேணும் சொல்லுவோம் இல்லையா, பாதி அப்படிங்கிறத நம்ம ஈக்குவல்னு சொல்லுவோம். எல்லோரும் சேமாக எடுத்துக்கிறது, நீயும் ரெண்டு அண்ணாவும் ரெண்டு மாதிரி எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுதான் ஈக்குவல்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 7,7 வேணாது, அது ரொம்ப ஈக்குவலாக தான் இருக்குது. சரிங்களா, இது வந்து ஈக்குவல், இதான் என்ன சொல்கிறோம், மோர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா, இப்போ பேஜ் நம்பர் 22 ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா. இங்கே பாருங்கள், 75 இஸ் கிரேட்டர் தேன், 75 வந்து இஸ் கிரேட்டர் தேன், 75 என்ன பண்ணியிருக்காங்க, 75 எது வந்து ஸ்மாலாக இருக்குது, கிரேட்டர் தேன்னா அதோட கம்மியாக இந்த நம்பர் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 75 ஏதாவது கம்மியாக நம்பர் அங்கே இருக்கா பாருங்கள், 71 அண்ட் 85 கொடுத்துருக்காங்க. எது 75 ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது, இப்போ 71 எழுதிக்கிங்க. சரிங்களா, அடுத்து 40 இஸ் லெஸ் தேன், 40 விட எது ரொம்ப அதிகமாக இருக்குது, எது பாருங்கள், 25 25 அப்படிங்கிறது 40 விட இன்னும் ரொம்ப கம்மியாக தானே இருக்குது, அப்போ 49 தானே இருக்குது, 40 விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அப்போ தான் 49 எழுதணும். அடுத்து பாருங்கள், 56 இஸ் ஈக்குவல் டு, 56 ஈக்குவலாக எது இருக்குது பாருங்கள்.